என்ன கண்ணுங்களா, எப்பயும் அங்கே எங்கேயும் ஆடிட்டு கிடப்பீங்க? என்னைக்கும் இல்லாத அதிசயமா இன்னைக்கு வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குறீங்க. ஆ ஆமாம், நான் வரதுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் ஏதோ ரகசியம் பேசிட்டு இருந்தீங்களே, என்ன பேசிட்டு இருந்தீங்க? என்ன கண்ணுங்களை முழிக்கிறீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, சும்மா. சரி, பக்கத்து தெருவில் இருக்கிற டிபார்ட்மெண்டல் டோருக்கு போய் ஒரு டசன் முட்டை வாங்கிட்டு வரீங்களா? என்ன முழிச்சிட்டு இருக்கீங்க? சீக்கிரமா போய் வாங்கிட்டு வாங்க, அம்மா உங்களுக்கு ராத்திரிக்கு முட்டை பொரியல் பண்ணி தரேன். அம்மா காலெல்லாம் வலிக்குதுமா, நீங்களே போய் வாங்கிட்டு வாங்க. என்ன தங்கம், அம்மாக்குள்ள நிறைய சோலி இருக்குல, நீங்க போயிட்டு வாங்களேன். அம்மா வெங்கைக்குதான் கால் வலிக்குதுன்னு சொல்றான்ல, நானே போய் வாங்கிட்டு வரேன், கொடுங்க. ஏய் நீ நிலச்சிரு கண்ணு. ஏ பெரிய கண்ணு, ராத்திரி நேரத்துல தம்பி மட்டும் தனியா கடைக்கு போயிட்டு வருவானா? நீயும் கூட போயிட்டு வா கண்ணு. அம்மா எனக்கு தான் கால் வலின்னு சொல்றல. தங்கம்ல தம்பி மட்டும் எப்படி தனியா போவா, நீ கூட போ. சரி கொடுங்க. இந்தா நீங்க இங்க இருக்காதீங்க, வாங்க. என்ன கண்ணு, நான் சத்த நேரம் உட்காந்துட்டு வரேன். எங்க ரூம்ல நீங்க அதுக்கு வாங்க. நல்ல அதிசய ரூம்டா. போமா, போயிட்டு தானே இருக்கேன். சரி பாத்து பத்திரமா ரெண்டு பேரும் ஓரமா போயிட்டு வாங்க. தம்பிய கை பிடிச்சு கூட்டிட்டு போ. எல்லாம் தெரியும், நான் பாத்துக்கிறேன், நீங்க முதல்ல கிச்சன் போங்க. சரி போங்க, பத்திரமா போங்க. விஜய், பாஸ்புக் எல்லாம் உள்ளதானே இருக்கு? ஆ உள்ளதா இருக்கு. சாப்பிடலாம், பசிக்கல.
நீங்க வசனமா இருக்கிறத தெரிஞ்சா என்ன எதுனே கேள்வி மேல கேள்வி கேட்பாங்க. அதுங்களுக்கு நான் என்ன பதில் சொல்ல முடியும்? அவங்க கிட்ட நீ எதையும் சொல்ல வேண்டாம். பசங்களுக்கு தெரிஞ்சா அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இந்த விஷயம் நமக்குள்ளேயே இருக்கட்டும். நானும் அதை தானே மாமா சொல்லிட்டு இருக்கேன். வீட்டுல இருக்கிறப்போ நீங்க எப்பவும் போல இருங்க. அப்பதான் பிள்ளைங்க உங்க மேல சந்தேகப்பட மாட்டாங்க. இல்லனா உங்க முகமே காட்டி கொடுத்துரும். சரி, நீ போ, நான் வரேன். சரிங்க மாமா. பசங்க முட்டை வாங்க போயிருக்காங்க. நான் உங்களுக்கு பொரியல் பண்ணி தரேன், வந்து சாப்பிடுங்க. சரி, நீ போ. பாஸ்புக் எடுக்க வந்தேன்டா. அப்பாப்பா, நானே உங்களுக்கு தேடி குடுக்குறேன்பா. இல்ல இல்ல, பரவாயில்லை. அப்பா உங்களுக்கு தான் உடம்பு சரியில்லையாப்பா. அப்படி நீ யாரா சொன்னா? அம்மா. அப்படியா? அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல. அப்பா கொஞ்சம் டயர்டா இருக்கேன்டா. அப்பாப்பா, சாப்பிட்டா சரியாயிடும்பா. நான் முட்டைலாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஓகே, நீங்களும் சாப்பிடுவாங்க. இல்ல, எங்க டூர் கேம் இன்னும் முடியல. அப்புறமா நாங்க சாப்பிடுறோம். சரி, விளையாடிட்டு சீக்கிரமா சாப்பிடுவாங்க. என்ன அட்டகாசம் ஆரம்பம். பணத்தெல்லாம் டெடி பேர்க்குள்ள வச்சாச்சு. இதுக்குள்ள காமிக்ஸ் புக் வச்சாச்சு. இப்ப வந்து இந்த பேக எடுத்து எடுத்தலே வச்சிடலாமா? டேய், 1 மினிட் ரா, நான் அப்பா அம்மா எங்க இருக்காங்கன்னு பார்த்துட்டு வந்தேன். சரி, போ. கிச்சன்ல இருக்காங்க, அப்பா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. கரெக்டான சமயம். இத வந்து நைஸா எடுத்த இடத்துலயே வச்சிரலாம். ஓகே, ஆ வா. டெடி பேர் எடுத்து கபோர்ட்ல வை. ஏ, சீக்கிரம் வா. வெளியா போனா வாட்ச்மேன் மாட்டி போனா அழகா பின்னாடி செவ்ரி குச்சி உள்ள போனா எந்த பிரச்சனையும் இல்ல. பேங்க் எடுத்துட்டு வெளியே வந்துடலாம். அப்படிங்கிற சரி, வா.
சாவி இந்த நேரத்துல சாவி எங்க போறா? நம்மள மாதிரியே சாவியும் வாக்கியும் போறா போல இருக்கு. சாவி, ஐ ஆம் ஆல்சோ கமிங். சாவி, ஏய் மாம்சு பாத்தியா, தள்ளாத வயசுல தாத்தாவோட சேட்டைய மச்சி. இந்த சின்ன வயசுல நாமளே ஒழுங்காதான் இருக்கோம், இந்த பெருசுங்க தாண்டா ஓவரா பண்ணுதுங்கடா. சரி விடுறா, பல்லு இருக்க ஆளு பக்கடா சாட்டு போறாரு. சரி நம்ம வேலையை பாக்கலாம். இருடா அவங்க போட்டோம். டேய் அது வரைக்கும் நம்ம என்னடா பண்றது? பெருசோட ரொமான்ஸ பாத்துட்டு போலாம்டா. ஓகே சாவித்ரி. என்ன சத்தம்? என்னாச்சு தாத்தா, யாரோ கத்துன மாதிரி இருந்துச்சு. என்னாச்சு செக்யூரிட்டி, யாரோ கத்துன மாதிரி இருந்துச்சு. அதை கேட்டுதான் ஓடி வந்தேன். எங்க வந்து பார்த்தா தாத்தா திரு திருந்து முடிச்சிட்டு இருக்காரு. கேக்குறாங்கல்ல என்ன நடந்துச்சுன்னு, நீங்களாவது சொல்லுங்க தாத்தா. இது இது என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. நானும் சத்தம் கேட்டு தான் வந்தேன், இப்போ தான் வந்தேன். நம்பவே முடியலையே. நாங்க கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கோம், நீங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கீங்க. எங்களுக்கு முன்னாடி நீங்க எப்படி வந்தீங்க? நான் வாக்கிங் வந்தேன். வாக்கிங் எப்போ? நீங்க மார்னிங் தான வாக்கிங் போவீங்க? வாக்கிங் எனது உரிமை. நான் மாடியிலயும் போவேன், கீழேயும் போவேன், எங்க வேணாலும் போவேன். அதை பத்தி உடக்கல. சரி நீங்க தான் நடந்தீங்கன்னா சத்தம் போடுறது யாருன்னு சொல்லுங்க. இந்த சிச்சுவேஷன்ல நான் எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலையே. சாவிடு நினைச்சு நம்ம வேலைக்காரிய கட்டி பிடிச்சிட்டோம், இவ வேற சத்தம் போட்டு நம்மள மாட்டி விட்டுட்டு போயிட்டாள். சொல்லுங்க தாத்தா என்ன உம்மன் இருக்கீங்க? அது அது கத்துறது நிலா. நிலாவா? நிலாவா? இல்ல இல்ல இல்ல, அது 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 அந்த நிலா இல்ல, அது வந்து நிலா. அது வானத்து மேலே பல்லாண்டது ஓடது. தாத்தா கத்தன் யாருன்னு சொல்லுங்க. அது 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 நான் தான் கத்துறேன். இவரா? இவர் கத்துறாரு. நீங்களா? கத்துனது ஒரு லேடி வாய்ஸ் மாதிரி கேட்டுச்சு. அது 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 இல்ல, நான் கத்தும் போது அப்படியே லேடிஸ் வாய்ஸ் மாதிரி மாறிடும் மாறிடும். இப்ப பாருங்களேன், தகர டப்பாவே தரையில போட்டு தேய்க்கிற மாதிரி இருக்கு. கூட்டிக்கழிச்சு எல்லாம் கணக்கு சரியா தான். அட்டகாசம் ஆரம்பம்.
உங்க முள்ளிய பார்த்தாலே டவுட்டா இருக்கு. நீங்க ஏதோ ஒரு பொண்ணு கிட்ட வம்பு பண்ணிருக்கீங்க, அந்த பொண்ணு கத்திட்டு பயந்து ஓடி போயிருக்கா, அத மறைக்கத்தானே இப்படி எல்லாம் முழிக்கிறீங்க? ஐயோ சும்மா வாய் இருக்குன்னு வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசாதயா. நான் வந்து ஏக சித்தினி விரதன், இல்ல ஏக பத்தினி விரதன். இங்க பாரு, ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிறதுக்கு அந்த காலத்துல ராமன் சீதை, இந்த காலத்துல இந்த ஜெமினி, என் சம்சாரம் சாவித்திரி. என் சாவித்திரிக்கு மட்டும் இதை தெரிஞ்சது, உன் நாக்க புடுங்கி போட்டுருவா ஜோக்கர். என்ன கபாலி, என்ன தாத்தா அமெரிக்கா பேர ஆப்பிரிக்கா பேத்திங்கிறாரு, என்ன விஷயம்? இப்பதான் நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். இவருக்கு ஒரு பொண்ணு இருந்துச்சா, அந்த பொண்ணு லவ் பண்ணி அமெரிக்காவில் போய் செட்டில் ஆயிருச்சா, அப்புறம் குழந்தை பிறந்த உடனே சரி அப்பனை பாத்துருவானான்னு வந்திருக்கு. இவர் என்ன பண்ணாரு தெரியுமா, குழந்தை முகத்தை கூட பார்க்காம போ பொண்ணு துரத்தி விட்டாரியா, இப்ப வந்து பேரன் பேரன் பெனாத்திட்டு கிடக்குறாரு. இது நமக்கு தேவையா, போய் வேலையை பாரியா? 25 வருஷம் ஆயிருச்சு. கொஞ்சம் எனக்கு கூட அப்படி தான் இருக்கு. டேய் ஓபன் பண்றான்னு சொல்றேன், பேக்கு குடுறான், நான் ஓபன் பண்றேன், ஒரு நிமிஷம் இருறா, நானே ஓபன் பண்றேன். ஏய் மாப்ள, இந்த அமௌண்ட் வச்சு என்ன பண்ண போறோம்? வேணா பாதயாத்திரை போய் திருப்பதி உண்டு இல்ல போட்டலாமா? டேய் என்னடா கிண்டலா? டேய் அப்புறம் என்னடா லம்பா அமௌண்ட் அடிச்சிருக்கோம், கேனத்தனமா கேள்வி கேட்டுட்டு இருக்க. இந்த பணத்தை வச்சு ஒரு பெரிய பிசினஸ் பண்ணி லைஃப்ல செட்டில் ஆயிடணும்டா. இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான்டா திருடி திருடியே பிழைக்கிறது? என்ன மச்சான் யோசிக்கிற, என் பிளான் நல்லா இல்லையா? இல்லை மாப்பிள, பிளான்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் ஒர்க் அவுட் ஆகுமான்னு டவுட்டாக இருக்குடா. ஏன்னா இங்கே பாரு, உனக்கு எனக்கு என்ன தெரியும், செயினை பறிக்கிறது, பேக் அடிக்கிறது, இந்த மாதிரி முளை வேறு வேலை தான் தெரியும். புது வேலையில் இறங்கி இருக்கிற பணத்தையும் கோட்டை விட்டுறோம், பயமாக இருக்குது. நீ சொல்கிறதும் கரெக்டு தான். விடனே எப்படி பண்ணலாமா? என்ன, ஆளுக்கு 5 லட்சம் போட்டு பிஸ்னஸ் ஆரம்பிப்போம், மீதியை சேஃப்டியாக வச்சுக்குவோம். நஷ்டமானாலும் கையில் 5 லட்சம் ரூபா சேஃப்டியாக இருக்குது, நம்ம செட்டில் ஆகிடலாம். கரெக்டா, நீ சொல்றது நல்லா தான் இருக்கு, இருந்தாலும் மாப்ள. ஏய் இந்த மொக்க டிஸ்கஷன்லாம் போதும், லெட்ஸ் ஸ்டார்ட் தி செலிப்ரேஷன். ஓ பாட்டு போடு, போட்டுருவோம். ஆ தலைப்பாட்டு. ஆ ஏய் அப்பா, போதும் போதும், உனக்கு ஹைஃபை. அடப்பாவி, ஏடே ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரே நிமிஷம். ஏய் எனக்கு ஒரு சின்ன ஆசைரா. என்னடா, சினிமாலாம் பார்த்தோன்னா இந்த ஹீரோ மேலே ஹீரோயின் மேலாம் பணமலையாக கொட்டும், அதில் அப்படியே என்ஜாய் பண்ணுவாங்க, அந்த மாதிரி எனக்கு நிறைய நான் ஆசைடா. அவ்வளோதானே, நிறைய செஞ்சிருவோம். ஓகே அப்படியே உட்காரு. என்னடா அது? ஐயோ எங்கடா பணம்? எனக்கு ஒன்றும் தெரியலடா டேய். போச்சுரா, எல்லா பணமும் போச்சுரா டேய். ஐயோ அன்னைக்கு ஒருத்தன் லெட்டர் வச்சு நாம போட்டு போனா, இன்னைக்கு ஒருத்தன் புக்கை வச்சு நாம போட்டு போயிட்டானா. ஐயோ பாத்துடா டேய், அந்த பேக் எடுத்து பாடுறா, உள்ள ஏதாவது இருக்கான்னு பாடுறா. வெயிட் வெயிட், என்ன இதான் அந்த வெயிட்டு தெரியல. நல்லா பாடுறா, உதறி பாடுறா டேய். டென்ஷன் படுத்தா, கமெண்ட்ரா, எங்க போச்சு 20 லட்சம்டா டேய், நான் இருக்காதா டேய்? எனக்கு உண்மையில தான் டவுட்டா இருக்கு. எனக்கு உண்மையில கூட தான் டவுட் இருக்கு. ஏய் வேணாண்டா, இந்த விஜய பத்தி உனக்கு தெரியாது. ஏய் இந்த அஜய் பத்தி உனக்கு தெரியாது, விளையாடாத, சாவடிச்சிருவேன். என்ன, நான் பல கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்குள்ள போயிட்டு வந்துட்டு இருக்கிறேன், என்னடா பண்ணுவேன் நீ? என்ன ஓவர பேசுறீங்க?